இன்னைக்கு வந்து நம்ம வந்து உழவன் செயலியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உழவன் செயலி எதுக்குன்னா, நம்ம விவசாயிகளுக்காக தமிழ்நாடு அரசு உருவாக்கின ஒரு செயலி தான் இது. இதில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குன்னா, நம்ம வந்து தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் நமக்கு என்னென்ன மானிய திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஆப்பில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்பில் வந்து இந்த ஐக்கானில் போனோம்னா எல்லாமே நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம இடப்பொருளுக்கு வந்து முன்னாடியே பதிவு செஞ்சுட்டோம்னா நமக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் வந்து இதில் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பயிர் காப்பீட்டு திட்டம், நம்ம பயிருக்கு வந்து என்னென்ன காப்பீட்டு திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இதில் போய் பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம எந்தெந்த கடையில் என்னென்ன உரங்கள் எவ்வளோ விலையில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி விதைகளையும் தெரிஞ்சுக்கலாம், எந்தெந்த விலை எந்தெந்த இதில் இருக்குது, எவ்வளோ விலை, என்னென்ன ரகம் இருக்குது, எல்லாமே இதில் இருக்கும். அதே மாதிரி நமக்கு இப்போ இயந்திரங்கள் தேவைப்படுதுன்னா முன்னாடியே நம்ம பதிவு செஞ்சு வச்சுக்கணும். அதை வந்து முன்னாடி பதிவு செஞ்சுட்டோம்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்போ வாங்கிக்கலாம். நம்ம வெளியில் வாங்குறதுக்கு இதில் வந்து விலை கம்மியாக இருக்கும். இது வந்து சந்தை விலை நிலவரம். நமக்கு வந்து என்னென்ன சந்தை விலை காய்கறிகள்லாம் எவ்வளோ விலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வானிலை அறிவுரைகள், இது வந்து நம்ம வானிலை சம்மந்தமாக எப்போ மழை வரும் எல்லாமே இதிலே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து நம்மளோட ஏஓ ஹெச்ஓ இவங்களோட ஆஃபீஸர் எல்லாருமே நம்ம எப்போ வருவாங்க, அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்க பேர் எல்லாமே இதில் இருந்துக்கும். இதுலேருந்து நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அவங்கள. இதில் வந்து பண்ணை வழிகாட்டி, நம்ம வந்து எப்படியெல்லாம் மரம் நடணும், நம்ம பண்ணை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நமக்கு நம்ம என்ன மாதிரி நம்ம எவ்வளோ ஏக்கர் வச்சுருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தோம்னா அவங்க நமக்கு வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. இது வந்து இயற்கை பண்ணை பொருட்கள், இதில் வந்து யாரெல்லாம் இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அவங்கக்கிட்டேருந்து நம்ம பொருள் வாங்கிங்கிறதுனால வாங்கிக்கலாம், இல்லை எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு கேட்டுக்கிட்டாலும் அவங்கள்ட்ட கேட்கலாம். இது வந்து எப்பயோ பொருட்கள், அதாவது விவசாயிகள் உற்பத்தியாளர் சங்கம் வந்து இதில் வந்து அவங்களுக்கு எப்போல்லாம் மீட்டிங்லாம் எப்போ அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து அணை நிலவர நீர்மட்டம், எவ்வளோ வந்து எல்லா அணையிலையும் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிற வந்து இதில் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து வேளாண் செய்திகள், எல்லா வேளாண்மை சம்மந்தப்பட்ட எல்லா செய்திகளும் வந்து இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கருத்துக்கள், நமக்கு தேவையான கருத்துக்கள்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ நமக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் இதில் சொன்னிங்கன்னா அவங்க பதிலளிப்பாங்க. இது வந்து பூச்சி நோய் கண்காணிப்பு மற்றும் பரிந்துரை, இதில் வந்து நம்ம நம்ம செடியில் என்ன பூச்சி இருக்கோ அதை நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டோம்னா அவங்க 24 மணி நேரத்தில் அது என்ன நோய் அதுக்கு என்னென்ன தீர்வு அப்படிங்கிறத இதில் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இது வந்து பயிற்சி, நமக்கு விவசாயிகளுக்கு வந்து எப்படி விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற வந்து பயிற்சி வந்து அளிப்பாங்க. அது இது மூலமாக வந்து நம்ம பதிந்து வச்சோம்னா பயிற்சி அளிப்பாங்க. ஏற்கனவே பயிற்சி பண்ணவங்க வந்து நிறைய வீடியோலாம் போட்டுப்பாங்க, அதை பார்த்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உழவன் இ மார்க்கெட், இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து பொருட்களை வந்து ஆன்லைனில் விற்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம். இது வந்து வேளாண் நிதிநிலை அறிக்கை, இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து வேளாணுக்குன்னு தனியாக பட்ஜெட் போட்டிருக்காங்க, அதில் என்னென்ன பட்ஜெட்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம்.